சந்தனம் அணிந்து கொள்வதற்கு அவசியம் தானா என்று முதலிலே சீர்திருத்தி பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகிறார். இரண்டாவதாக இந்த இண்டிவிஜுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்று கூறுகிறார். அனைத்து மகனும் என்று சொல்லியிருந்தார்கள் தேவையர், ஒவ்வொருக்கும் தேவையா உணவு என்றும் இருக்க இடம் என்றும் கொடுக்க உடை என்றும். ஆனால் இவைகளே தேவைக்கு மேல் அதிகமாக இருக்கும்போது எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு சமுதாயமும் ஏன் எந்த உயிரினங்களுமே தனக்கு தேவை இல்லாததை அவைகள் சேர்த்து வைப்பதோ இல்லை பதிவு வைப்பதோ கிடையாது. ஆறாவது அறிவுபடுத்த மனித சமுதாயம் மட்டுமே இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த இது வந்து அறிவின் குறைபாடுதான். ஆறாவது அறிவுபடுத்த மனிதர்களாக வாழ்ந்தாலும் நாம் அறிவின் குறைபாட்டினால்தான் தேவையில்லாதவற்றை சேர்த்து வைத்துக் கொண்டு அதனால உடல் பிரச்சனை மனப்பிரச்சனை பொருளாதார பிரச்சனை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு இந்த மனநிலையே வாழ்ந்து கொண்டிருக்கிறதாக அதற்காகத்தான் அனைவருக்குமாக உறவும் கூறவும் இதை ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு பயிற்சி முறையை ஏற்படுத்த வேண்டும் என்று அறிஞர்கள் மக்கள் கூறிக் கொண்டு வருகின்றார்கள். அதற்கு மூன்றாவதாக கூறுகின்றார் கடினமாக இருக்கும் சமுதாயத்திலே இந்த குழந்தை வளர்ப்பு இது ஒரு முக்கியமான ஒரு திட்டமாக அடுத்த பாடத்திலே அடுத்த கவியிலே இதன் முக்கியத்தை பற்றி கூற இருக்கின்றார். அதிலே நாம் இதை சிவத்தை பார்க்க இருக்கின்றோம். அதனால அவுட்லைன்ஸ் மாற்றம் நேர்வர்க்கமாக இந்த மூன்றாவது திட்டத்திற்கு பிள்ளைகளுக்கு யார் எந்த பிள்ளையாக இருந்தாலும் அது வந்து நல்ல பிள்ளைகளே அறிவுள்ள பிள்ளைகளே அந்த மனநிலைக்கு மாற்றுவதற்கான ஒரு திட்டம் அதை அடுத்த கவியிலே அதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். நான்காவதாக த ஓனர்ஷிப் ரைட் டு இண்டஸ்ட்ரீஸ். இன்னைக்கு இருக்கிற அத்தனை பொருளாதார வளர்ச்சிக்காக எத்தனை பெரிய பெரிய ஃபேக்டரிஸ் எல்லாம் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த இண்டஸ்ட்ரீஸினால எங்கள் நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சி இருக்கின்றதா இல்லை மக்களுக்காக ஏதாவது வளர்ச்சி இருக்கின்றா என்றால் அவர்கள் உலக கோடீஸ்வரன் ரேங்க் பட்டியலிலே டாப் 10 என்று கூறுகின்ற 10வது இடத்திலே யாரெல்லாம் வருகின்றார்களோ அதனால அவர்களுக்கு ஒரு பெருமையா தற்பெருமையா அதனால் அவர்கள் என்ன மனம் சீரமைக்கின்றதா உடல் சீராக இருக்கின்றதா அறிவு சீராக இருக்கின்றதா சற்று அது மனதை அவர்கள் சிந்தித்து பார்க்க கூறுகின்றார். அவ்வளவு பல வசதி படைத்த அன்பர்களுக்கு அவர்களும் இருக்கட்டும் மன சந்தோஷம் என்று அந்த சந்தோஷமான வாழ்க்கை அவர்களால் இருக்கின்றதா இந்த சந்தோஷ வாழ்க்கை அவர்கள் நீடித்து நேர்த்து அவர்களை ஏங்கிக் கொண்டு இருக்கின்றார்களா அவர்களே அதை சிந்தித்து பார்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும். அவர்களுக்கெல்லாம் ஒரு பாடம் ஒரு இன்ஸ்டிடியூஷன் மாதிரி அவர்களுக்கு வகுப்புகள் முதலில் அவர்களுக்கு இந்த பொது தத்துவத்தின் திட்டத்தின் அமைப்பை சீர்மையை அவர்களுக்கு விளக்க வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அடுத்ததாக இதுவும் முக்கியமானது. முதல் திட்டமாக அடுத்த பகுதியிலே பார்க்க போகிறோம் குழந்தை வளர்ப்பு. அதே மாதிரி இரண்டாவது முக்கியமான திட்டம் என்ன இண்டஸ்ட்ரியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் குக்கிங் ஃபுட் ஃபார் ஜென்டர். இதை அனைவராலும் ஏற்றுக்கொள்ள முடியுமானா? ஆனால் பெண்களுக்கு இந்த திட்டத்தின் மூலம் சிறப்புழந்த பெண்மதிப்பு என்ற 14 திட்டத்திலே 7வது திட்டத்தை அமலுக்கு கொண்டு வந்த இந்த மகான் இந்த பொது திட்டத்திலே இந்த உலக பொது ஆட்சி முறையிலே குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் தான் முதன்மை அதாவது என்று கூறுவது போல அத்தகைய நிலை இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தான்
இந்த உணவை சமைப்பதற்கு பொறுத்து கொடுக்க வேண்டும். யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகின்றான். இவைகளுக்கெல்லாம் உங்களுக்கு திட்டம் அமைக்க வேண்டும். இந்த ஐந்து வகையான திட்டங்கள் தங்கத்தின் மதிப்பு, தனி மனிதனுடைய மதிப்பு, அவனுடைய பொருளாதார வளர்ச்சி, அவனுடைய சேவிங்ஸ், அவனுடைய பொருள். மூன்றாவதாக அவனுடைய ஓனர்ஷிப் ஆஃப் தி ஃபேக்டரிஸ், பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அவைகள். அப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ் குக்கிங் சமையல், இந்த ஐந்து தொழில்களுக்கான ஒரு திட்டத்தை பரப்புவதற்கான ஒரு திட்டம் தான் பொது ஆட்சி திட்டம் என்று ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். இந்த திட்டத்தை அமல்படுத்த முடியுமா என்றால் இதுக்கு பல ஆண்டுகள் ஆகலாம். ஏன் இன்று நாம் இந்த சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம், 50 ஆண்டுகளுக்கு முன்பாக, 60 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த சுதந்திர தாகம் நமக்கு இருந்ததா? அங்க எத்தனை மக்கள் பாடுபட்டார்கள், எத்தனை மகாத்மாக்கள், எத்தனை அறிந்த பெருமக்கள், எத்தனை பொருளாதாரத்திலே மென்மைப்பட்ட அறிந்த பெருமக்கள் தங்களை அப்பயே அர்ப்பணித்துக் கொண்டு தமது உடல் பொருள் ஏன் அவர்களுடைய பாப்பத்தில் சற்று ஒரு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக நாம் திரும்பி பார்ப்போமானால் அவர்கள் அறிவு மாற்றம் இல்லை. இந்த இண்டஸ்ட்ரியல்ஸ் அவங்க எவ்வளவு ப்ராப்பர்ட்டி, அவங்களுடைய சொத்துக்களை எல்லாம் இந்த பாரத தேசத்துக்காக அர்ப்பணித்தார்கள் என்பதை நினைவு கூற வேண்டும். இந்த திட்டத்தின் அப்போ மகாத்மாக்கள் உண்டாக்கி அவர்களை விசைப்படுத்தியிருக்கின்றார்கள். அந்த நிலையிலே இப்போ மகாத்மாக்களாக என்ன ஆன்மீகவாதிகளாக உருவெடுத்து இவர்களை திருத்தி திருத்தி இந்த திட்டத்தை நாம் அமல் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த முதலாவது கவியை முடிவு செய்து இதன் அடுத்த கவியை இப்பொழுது சிந்திப்பதற்காக எடுத்துக்கொள்ள இருக்கின்றோம். 60வது திட்டம் கவி. அந்த கவியை இப்பொழுது படிக்கின்றேன். 5-10 ஆண்டு திட்டம் முதலில் தீர்த்தி, 5-10 ஆண்டு திட்டம் முதலில் தீர்த்தி, அவசரமாய் முதல் முதலில் உலக மன்றம் வந்துக்கள் ஆதரவில்லா அனாதை பராமரிக்க பெற்றோரால் இயலாம் மக்கள் சிந்தனையா பாசத்தை தொடர்ந்த பெற்றோர் சீர்திருத்த முறை விரும்பும் விரும்பி தரும் குழந்தைகள் எந்த தேசத்தவராய் இருந்த போதும் ஏற்று வளர்க்கும் முறையை முதலில் செய்வோம். இந்த திட்டம் இதுதான் முதல் திட்டமாக அவர் அமலுக்கு கொண்டு வருகிறார். இந்த திட்டத்தில் மக்கள் இந்த முதல் திட்டமாக இந்த திட்டத்தை உலக மக்கள் விரும்பி ஏற்று கொள்வதற்கு படிப்படியாக செய்வதற்கு சுமார் 50 ஆண்டுகள், 5-10 ஆண்டுகள் தேவைப்படும் என்று அறிந்த பெருமக்கள் அதை தொடர்ந்து செய்து வர பாடுபட வேண்டும், முயற்சிக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இது அம்மாக வேண்டியது அவற்றை முதலில் செய்ய வேண்டியது பெற்றோர்கள் அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை பொது விதியில் தங்களுடைய பெற்றோர்களை கொடுத்து விட வேண்டும். எந்த பெற்றோர்கள் அனைத்து பெற்றோர்களால் இந்த முதலிலே கொடுப்பதற்கு யாராலும் முடியாது. அதுக்குதான் அவர் சொல்றார் வந்துக்களோ அந்த குழந்தைகளுக்கு ஆதரவு இல்லாத பெற்றோர்கள் திறப்பிருக்கிறார்கள், அவர்களே முதலில் அரசாங்கமே அவர்களே தேர்ந்தெடுத்து அவர்களை கண்டுபிடித்து ஆதரவு இல்லாத குழந்தைகளை முதலில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்போ ஒரு சில பந்துக்களால் அவர்கள் பெற்றோர்களை விட்டுட்டு பந்துக்களாக பார்த்து அங்கே வந்து பல குழந்தைகள் பல கஷ்டங்கள் பண்ணியிருந்தார்கள். அவர்கள் மூலம் அவர்களை எடுத்து சொல்லி பந்துக்கள் மூலமாக வளரும் அந்த குழந்தைகள் அனாதை குழந்தைகள் அவர்களை அரசாங்கமே அவர்களே செல்ஃப் பயந்து கொள்ளலாம். அனாதை குழந்தைகள் ஒரு சில குழந்தைகள் தங்களுடைய பொருளாதார வளர்ச்சி மாற்ற பொருளாதார வளர்ச்சியிலே பிள்ளைகளை வளர்க்க முடியாத குழந்தைகளையும் ஒரு சில பெற்றோர்களால் அவர்களுடைய வேற சில வேலைகளினால நாட்டை விட்டு நான் வெளிநாடு செல்லக்கூடிய அவர்கள் மனம் வந்து கொடுப்பார்களே ஆனால் அந்த பிள்ளைகளையும்
அவனை எடுத்துக் கொள்ள வேண்டும். சிந்தனையாக மிக்க பெற்றோர்கள் எவரேனும் அவர்களாக முன்வந்து தங்கள் குழந்தை கொடுப்பதற்கு அவரை சம்மதித்தார்களே ஆனால் அவர்களும் அத்தகைய குழந்தைகளை முதலில் எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார்கள். இவர்களை எல்லாம் அவரின் மகிழ்ச்சியை பயணிக்கு பள்ளியிலே சேர்க்கும் போது முதலிலே நீ எந்த ஜாதி, உரிய வயது என்ன, எந்த கம்யூனிட்டி, இவைகளை எல்லாம் எடுத்துக் கொண்டுதான் அந்த பிள்ளைகளே சேர்க்கின்றார். அப்போ அங்கே சேர்க்கும் போது அந்த குழந்தைகளுடைய வயதை மாற்றும் குறித்துக் கொண்டு ஜாதி, மதம், இனம், தேசம், ஜாதி, மதம், இனம், தேசம் இவைகளை எவற்றையும் குறிப்பிடாமல் அவர்களுக்கு எதையும் அவர்களுக்கு விளக்கம் சொல்லாமல் அந்த அனைத்து குழந்தைகளையும் அவர்களுக்கு மனோதத்துவம் அதாவது சரிப்படி டெஸ்ட் பண்ணி அவன் மனோதத்துவ ரீதியாகவும் விஞ்ஞான நிபுணர்களை கொண்டு அதாவது டாக்டர்கள் உடல் நலத்தில் டாக்டர்களை ஏற்படுத்தி அந்த ஒரு குழு அமைப்புகளை அமைத்துக் கொள்ளும் மனோதத்துவ நிபுணர்கள் விஞ்ஞான ஆராய்ச்சி நிபுணர்கள் பொருளாதார வல்லுநர்கள் அவர்களோடு டாக்டர்கள் உடல் நலத்தை அந்த ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் மனநலம் உடல் நலம் ஆரோக்கியம் இத்தகைய உரிய குழந்தைகளாக அவர்களுக்கு எடுத்து அவர்களுக்கு தேவையானதை அவர்களுக்கு உடல் நலம் பாதிப்பு எவையை மீட்டு அவர்களை சீரமைத்து அவர்களுக்கு அனைத்து குழந்தைகளையும் ஒரே இயக்கத்தில் ஒரே பள்ளியில் இவர்களை வளர்க்க முதலில் வளர்க்க வேண்டும். இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வளர்க்கும் நிலையங்கள் உலகெங்கும் மக்கள் உலகம் போலாம் போட்டதான் கடினம் கிராமம் கிராமமாக வில்லேஜஸ் தாலுகா ஜில்லா டிஸ்ட்ரிக்ட் மாகாணம் அப்புறம் வந்து ஸ்டேட் அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டுகளுக்குள்ளாக அந்தந்த மக்கள் தொகை எவ்வளவு குறைந்தது ஒரு 1000-2000 அதற்கு மேல் இருப்பதாக இருக்கக்கூடாது 1000-2000 அத்தகைய எண்ணிக்கையிலே இருக்கிற குழந்தைகளை அவர்களுக்கு ஒரு அந்த வகுப்பு அறைகள் அவர்களுக்கு அந்த இயக்கங்களை ஏற்படுத்தி ஒன்றாக அவர்களுக்கு அந்த பயிற்சிகளை கொடுக்க வேண்டும். இப்போதும் இம்மாதிரியான பயிற்சிகள் உலகத்திலே ஒரு சில இடங்களிலே நடைபெற்றிருக்கின்றது. ஆனால் அதிலே சில கையாளப்படும் முறைகள் சற்று வித்தியாசமாக இருக்கின்றது. இந்த பொது ஆட்சி திட்டமோ அந்த பொருளாதாரத்திலே அனைத்து வசதிகள் உடையவர்களாக அதிலே அவர்கள் தொடங்கி செயல்பட முடியவில்லை. இங்கு திட்டத்தை வகுப்பதற்கு பெருமளவில் வித்தியாசம் இருக்கிறது. அவர்களை சீர்திருத்தம் விரிவாக்க வேண்டும் அவசியம். இங்கு பள்ளிகளிலே குழந்தைகளை கொடுக்கும்போது சேர்க்கும்போது தாய்மார்களின் பொறுப்பு முக்கியமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். குழந்தை வளர்ப்பு நாம் எடுத்துக்கொண்டோம்னா முதலிலே தாய்மார்களின் பொறுப்பு, இரண்டாவது தாய் செயல் நலம், மூன்றாவது குழந்தை பாசம், நான்காவது குழந்தைகளை பெற்றோர்கள் வளர்க்க வேண்டும், குழந்தைகளை வளர்க்கின்ற முறை இந்த ஐந்திலே சீர்திருத்தம் வேண்டும் என்று கூறுகின்றார் இந்த உலக பொது ஆட்சி முறைகள். இப்போ தாய்மார்களின் பொறுப்பை நாம் முதலில் எடுத்துக்கொள்வோம். குழந்தைகளை பொது சொத்தாக திட்டம் வகுக்கப்பட வேண்டும். இதற்கு எட்ட தாய் எடுத்துக்கொள்வார்கள். குழந்தைகளை பொது சொத்தாக மாற்றுவதற்கு எந்த தாய்மார்களும் முதலில் கேட்டுக்கொள்ள மாட்டார்கள். என்னவென்றால் குழந்தை பிறந்தவுடன் அந்த உடல் நலம் அவைகளெல்லாம் பார்த்து அந்த குழந்தையும் சேரும் தாயும் அந்த குழந்தைக்கு பால் கொடுக்கும் தருவாய், அதாவது ஒரு வயது முதல்
மூன்று வயது வரை அந்த தாய்மார்களிடமே அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும். மூன்று வயதுக்கு பிறகு அந்த குழந்தையை பிரித்து பொதுவான இந்த பள்ளியிலே சேர்த்துவிட வேண்டும். இப்போ உலக நாடுகள் அனைத்தும் சேர்ந்து இந்த திட்டத்தை வகுத்தால் முதலில் பெண் இனத்துக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம். ஆனால் இன்னைக்கு பெரும்பாலான பெண்களிலே பார்த்தோம்னா அவங்களுக்கு மன அலைச்சல், மன உளைச்சல், உடல் நல பாதிப்பு எதனால் ஏற்படுகிறதுன்னா தன்னுடைய குழந்தைகளை பற்றி தான். முதலில் குடும்பத்திலே அதை சமாளித்து கொண்டாலும் குழந்தை இந்த குழந்தை நல்லா படிக்கணும், இவன் நாளைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஆகணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியராக ஆகணும். இதற்காக அந்த தன்னுடைய உடல், தன்னுடைய அறிவு எல்லாத்தையும் இப்படியே செலவு பண்ணி செலவழி தன்னுடைய உடலை பெரும்பாலான பெண்கள் இன்றைய நாகரிக வளர்ச்சி இருந்தாலும் அவர்களான இந்த குழந்தைகளை பார்த்துக்கொள்ள முடியவில்லை என்றாலும் ஒரு ஆசிரியம் கிழிச்சியம் ஒரு ஆயாவு மூலியமாக வளர்ப்பதற்கு அனுபவித்தாலும் அவருடைய எண்ணம் எல்லாம் இதிலே உழன்று உழன்று சுழன்று சுழன்று பெரும்பாலான மனநிலை பார்க்க பெண்களாக பெரும்பாலும் உலகம் போகாமல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதுக்காக தான் முதல் திட்டம் குழந்தை வளர்ப்பு திட்டத்திலே தாய் செய்ய நலத்தை முதலில் குழந்தைகளை தாய்மாவை கொடுத்து முதலில் பயன்களை தெரிவித்து விட வேண்டும். மூன்று வயது வரை அந்த தாய் குழந்தைகளுக்கு பால் கொடுத்து நின்றவுடன் ஒரு ஆண்டு இழந்தாடி பிறகு அந்த குழந்தைக்கு இந்த ஜாதி, இந்த மதம், இந்த இனம், இந்த தேசம் எந்த பாகுபாடும் இல்லை. பொதுவான அந்த திட்டத்திலே சேர்த்து விட்டோமானால் அந்த குழந்தைக்கு யாரப்பா எல்லாரையும் பார்க்கும்போது எல்லாம் போகும். அந்த குழந்தைகளெல்லாம் அவங்களுக்கு நேரத்தை உருவாக்க பெற்றோர்கள் தாயே போனாலும் ஒரு ஐந்து ஆறு வயதுக்கு வளர்ந்து விட்ட குழந்தையே இதுதான் தாய் சொல்லி தெரியாத அளவுக்கு இரண்டு வருடங்களே வளர்த்து விட்டாலே தாயை எல்லாரும் பார்த்தாலும் அம்மானு, எல்லாரும் பார்த்தாலும் அம்மா, எல்லாரும் பார்த்தாலும் சிரிக்கும். ஒரு பெற்றிட்ட தாய் மாத்திரம் பார்த்து 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 அதனுடைய சிந்தனை ஆட்கள் அதாவது விஷுவல் எஜுகேஷன் என்று சொல்லுவார்கள். அதை பார்த்து கடந்த பார்வை நிரந்தர பார்வையாக இருக்கும், கடந்த பார்வையாக இருக்கும். எல்லாரும் பார்த்துட்டு வானத்தை நோக்கி விட்டார்கள் தொலைந்து ஒரு பார்வை அந்த சிந்தனை ஆட்கள் மூன்று வயதுக்குள்ளாக அந்த குழந்தைகளுக்கு வருது. இது உலகம் போகாமல் ஆராய்ச்சி செய்து இந்த திட்டத்தை அமைப்பு கொண்டு வருவதற்காக இதை ஏற்படுத்திக்கூடாதுன்னு திட்டம் வருடங்களாகலாம், வருடங்கள் ஆனாலும் இதனுடைய மேன்மையை உலக சமாதானம் என்ற திட்டத்துக்கு வந்தால் முதல் திட்டமாக வளர்த்திருந்தார். அது வந்து தாயினுடைய பொறுப்பு. இது தாய் சே நலம் ரைட்டு. தாய் இப்போ தாயினுடைய பொறுப்பு அந்த தாயை முன்வந்து கொடுத்து விட்டாலும் அந்த தாய் இந்த குழந்தைக்கு எடுக்கும் பெற்று எடுக்கும்போது அவர்கள் என்ன நிலையில் இருந்தார்கள், அவர்களுக்கு உணவு, அவர்களுக்கு உறக்கம், இருப்பிடம், அவர் எந்த மன நிலையில் இருந்தார்கள். ஏனென்றால் ஒரு குழந்தை அறிவாளியா ஆரோக்கியமானவனா பலசாலியாகவோ அவன் வந்து நோஞ்சானாகவோ வாழ்வதற்கான காரணம் என்ன எனில் அந்த குழந்தையுடைய செயலில் அவனுடைய பெற்றோருடைய பதிவுகள் அப்படியே அந்த குழந்தைக்கு பதிவாக மாதா செய்தது மக்களுக்கு என்று கூறுவார்கள். இதுதான் குழந்தை பெண்போது அந்த பெண் பெண் துன்பம் வழி அதிகரித்து பல தாய்மார்கள் மரணம் கூட அடைந்திருக்கின்றார்கள். இன்றைய காலகட்டத்தில் அந்த வழியை அந்த தாய்மார்களுக்கு போதுமான மருத்துவ வசதி இல்லாமல் கிராமங்களிலே பல தாய்மார்கள் மரணத்தை சம்பவித்து இருக்கின்றார்கள். ஆகையினால இந்த தாய் சே நலம் என்பது எப்படின்னா ஒவ்வொரு கிராமந்தோறும் எப்படி பள்ளிகள் அமைப்பதற்காக நாம் திட்டம் தீர்த்தினோமோ அதே மாதிரி ஒவ்வொரு கிராமந்தோறும் ஒவ்வொரு தாலுக்காகவும் தாய் சே நலத்தை அமைத்து அவர்களே அந்த தாய் கருவுற்றவுடன் அந்த தாய் சே நலத்தில் அவர்களே கட்டி செய்து விட வேண்டும். அங்கே அவர்களுக்கு எல்லா போஷாக்குகளையும் கொடுத்து அறிவாளி அவர்களுக்குள்ள மனம் என்ன நிலையில் பாதிக்க ஏனென்றால் அவர் மனம் நல்ல நிலையில் இருக்கும்போது தான் அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தையும் மன ஆரோக்கியம் மனத்தோடு இருக்கும். அங்கே எல்லா ஆட்களும் இருக்கும். ஆகினாலே அந்த சமுதாய கூடத்திலே அந்த கர்ப்பமுற்ற பெண்கள் அனைவரும் மூன்று மாதத்துக்கு பிறகு அங்கே சேர்த்து விட்டார். அவருக்கு வேண்டிய உணவு, அவருக்கு வேண்டிய ஆகாரம், அவருக்கு வேண்டிய அனைத்து வசதிகளும்
including அந்த டாக்டர் எல்லா அந்த வந்து ஜெனகாலஜிஸ்ட் கூட அந்த டாக்டர் எல்லாம் அமைத்து பெண்டாக்டர்களையே அமைத்து அவங்க எல்லா வசதியும் ஆனால் அவங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எப்படி அவங்க அறிவுள்ள ஆரோக்கியமான குழந்தைகளாக இருப்பார்கள். இந்த உலக இந்த நாட்டிலே இந்த அனுபவம் தயாரிப்பதற்கான ஆற்றல் அறிவு அவர்கள் இருக்காங்க. உலக வளர்ச்சி அடைவதற்கான திட்டங்களை அவங்க மனதிலே செயல்பட்டு கொண்டிருக்கும். அத்தகைய எண்ணங்களே கருமுற்றிருக்கும் தாய்மார்களுக்கு அந்த அவங்களுக்கு அதை போதித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். ஏன்னா தாய் இப்போ மகாபாரதத்தில் கூட சொல்லி கூறுவார்கள், அபிமன்யு சுமத்தே என்ற பெண் கருமுற்றிருக்கும் போது அந்த வீரத்துக்கிட்டே போவதற்காக கதை சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். அந்த வீரத்துக்கு செட்டு விட்டதா அது ஒரு காவியம் தான், அதனுடைய தத்துவத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதனுடைய கருத்தை தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த காலத்து பய சமுதாயத்தில ஒரு கிராமத்து பெண்ணுக்கு கேட்டுக்கிட்டோம், ஒரு கிராமத்து பெண் எப்படி மனம் இருக்க வேண்டும் சொல்லி, அந்த மனம் நல்ல மனதாக இருந்தால்தான் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கும், அறிவுள்ள குழந்தையாக இருக்கும், ஆரோக்கிய குழந்தையாக இருக்கும். அதுக்கு எல்லா குழந்தைகளும் இப்ப நீ அந்த பக்கத்துக்கு கையப்பா 100 மார்க் வாங்கலாம், நீ 90 மார்க் வாங்க, அன்னைக்கு மாதா செய்யணும், நமக்கு அன்னைக்கு தெரியாது, அன்னைக்கு நான் தான் செய்யணும், அதுதான் என்னுடைய குழந்தைக்கும் அந்த நிலையெல்லாம் மாறாமல் அனைத்து குழந்தைகளும் முக்கிய குழந்தைகளாக மாறும். அது முக்கியமானது தாய் சேனம் அந்த கருத்த தாய்க்கு போதிய ஆட்களில் அவங்க போதிய மருத்துவ வசதி கொடுத்து பொது இடத்தில் அமைத்து அவங்களுக்கு அந்த பிறகு காலம் வரை அவங்களை பாதுகாத்து அதற்கு பிறகு அவர்கள் மனசாட்சிக்கு குழந்தை அந்த பாப்புலேஷனுக்கு ஒருவருக்கு உயர்த்தினா அவருக்கே குழந்தை ஒரு குழந்தையோட அவங்களுக்கு இயற்கை முறையே அவங்களுக்கு இந்த பிள்ளைப்பேரின் வசதிகளை அடித்து அனுப்ப வேண்டும் இதுதான் தாசியை நடந்து இரண்டாவது இடத்தை கூறுகிறார். இதுக்கு மகான் கவியை சொல்றார், 3-10 வருடங்களுக்கு முன் நம் முன்னோர்கள் தாய்மார்கள் அருமையாக ஈடுபடுத்த குழந்தைகள் இடத்தில் இருந்த பாசத்தை இங்கே ஈடுத்து பார்க்க முடிகின்றதா? தோன்றுகின்ற குழந்தைகளின் மனநிலை சிறிது வருகின்ற அளவு ஓர் திட்டம் நன்றாய் ஊன்றி ஆராய எதிர்கால பெண்கள் ஒத்து ஏற்பார்கள் எனலாம் இந்த இந்த திட்டத்தை. இப்ப இந்த பெண்களுக்கு இவ்வளவு நம்பிக்கை இருக்குது என்று போட்டினால் எல்லா பெண்களும் எடுத்துக் கொள்வார்கள். அது வீட்டவே அன்றாக பார்த்துக்கின்றார்கள், எல்லா வசதிகளும் அவங்களுக்கு என்ன கெட்டத்தை அனுப்பினா அவங்களுக்கு கொடுக்கின்றார்கள். அப்ப அந்த காலத்திலே அதாவது கூறுகின்ற இந்த கல்வியை என்ன கூறுகின்றார், 30 ஆண்டுகளுக்குள்ள உண்மையிருந்த குழந்தைகள் மனநிலை என்று கேட்குதான். நீ ஒரு பையன் ஆசிரியர் கத்தியாக கொடுத்தான், துப்பாக்கியாக சொல்கிறான், ஏன் அந்த மனநிலைனா அந்த சீரான அவர்களுக்கு குழந்தை வளர்த்து இல்லை. ரெண்டாவது அந்த தாய் கருவுற்று இருக்கும்போது அந்த தாய்க்கு சீரான பராமரிப்பு இல்லை, சீரான அவருக்கு வந்து அவரும் செல்லும் இல்லை, அவருக்கு உணவு உடைய மாற்றம் இல்லை, அவரும் அவங்களுக்கு பாசப்படும். அதோட ஜீவிக்க கதைகள் தத்துவமையை அவங்களுக்கு அப்போ கூற வேண்டும். அப்படி இருந்தால் இத்தகைய இலை ஒரு 5 ஆண்டுகளுக்குள்ளாக இந்த மக்களின் குழந்தைகளின் மனநிலை பாதிப்பதற்கு காரணம் வளர்ச்சி விஞ்ஞான வளர்ச்சி தான். இன்னைக்கு எல்லாமே லேப்டாப் டெஸ்க்டாப் தான், ஆனால் அது வளர்ச்சி எதெல்லாம் நன்மை அதுக்கு விளக்கவில்லை. தாய் கருவி விளக்கியிருந்தால் அந்த கருவியை அதுக்கு வருது திருமணியார் உடைய குழந்தைகளை பிறக்கலாம் என்று கூறிக்கொண்டு 3வது திட்டத்துக்காக செல்கின்றோம். சில தாய்மார்கள் இது முன்னே முக்கியமானது என்ன என்றால், இன்றைய சமுதாயத்திலே குழந்தைகள் மட்டுமன்றி ஒரு சில தாயே தன்னுடைய குழந்தைக்கு இந்த திட்டத்திலே சேர்த்து விட்டோம்னா கட்டாயம் அந்த தாய் அந்த குழந்தைக்கு தாய்ப்பாலை கொடுத்தே ஆக வேண்டும் அந்த திட்டம் அமுல்படும். ஆனால் இன்றைக்கு ஒரு சில தாய்மார்கள் பால் கொடுப்பதற்கே தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுப்பதற்கே யோசனை பண்ணுகின்றார்கள், அதை வளர்க்கின்றார்கள். வேறு சில தொட்டிகளில் போட்டு ஆயாக்களை வைத்து வளர்க்கின்றார்கள். அவர்களுக்கு பாசம் இருக்குமா, அவங்களுக்கு அந்த ஆரோக்கியம் இருக்குமா? அந்த பாசமும் இருக்காது, ஆரோக்கியமாகவும் இருக்காது. ஒரு சில பிள்ளைகளே பெற்றோர்கள் அதை வந்து கிழிச்சியை விட்டுட்டு அந்த வளர்க்கக்கூடிய குழந்தைகளுக்கு தான் நாம் எழுதக்கூடிய பிள்ளைகள் பள்ளிகளிலே வளர்க்கக்கூடிய அராஜக செயலில் ஈடுபட்டுள்ளார்கள். இந்த பள்ளியிலே தாய் செய்தி
वाक्य वाक्य।